அண்ணா யூனிவர்சிட்டி ஜனவரி 2022 எக்ஸாம். இந்த மே 26 ஸ்டார்ட் ஆகும், எம்இ எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மே 26 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி டைம் டேபிள் போட்டிருப்போம். நீங்கள் டைம் டேபிள் பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் எக்ஸாம் சென்டர் சேஞ்சஸ் ஆனது அதுவும் வீடியோவில் சொல்லியிருப்போம். ப்ளஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 10 நாளைக்கு முன் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், சர்டிஃபிகேட் தொலைஞ்சிருச்சு, நேம் கரெக்ஷன் போகிறது, அந்த மாதிரிக்கெல்லாம் ஃபீஸ் ஏற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுக்கு வந்து யூனிவர்சிட்டி சைட்லேயும் அந்த சர்க்குலர் கொடுத்ததை வாபஸ் வாங்கிட்டாங்க. ப்ளஸ் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் சார் வந்து அதை வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால அண்ணா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கான வீடியோ இருக்கும். 7.5 ரிசர்வேஷனுக்கான வீடியோவும் ஒன்று போட்டிருப்பேன். நீங்கள் அந்த ரெண்டு வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ அந்த டைம் டேபிள் பார்த்துக்கோங்க. சேஞ்சஸ் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க யூனிவர்சிட்டி சைடில். எம்இ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எம்இ கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மேக்ஸ் அட்வான்ஸ், நியூமரிக்கல் மெத்தட். ஒரு சப்ஜெக்ட் வந்து 30 மே இருந்தது, 11 ஜூன் மாற்றிருக்காங்க. லீனியர் அல்ஜிப்ரா, ப்ராபபிலிட்டி அண்ட் கொன்சிங் தியரி வந்து 30 மே இருந்தது, 11 ஜூன் எஃப்என்னு மாற்றிருக்காங்க. எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு நெட்வொர்க் டெக்னாலஜி அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து 11 ஜூன் எக்ஸாம் இருக்குது. இதில் ஒரிஜினல் டேட் இருக்கிற இடத்துல விட்டுட்டு ரிவைஸ் டேட் எல்லாமே 11 ஜூன் தான். சப்ஜெக்ட் கூட சப்ஜெக்ட் நேம் பார்த்துக்கோங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட் நேம் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி எக்ஸாம் சென்டர் சேஞ்சஸ் எட்டின அந்த வீடியோ ப்ளஸ் அந்த டைம் டேபிளுக்கான வீடியோ எல்லாமே போட்டிருப்போம். அப்புறம் பிஜி ஆஃப்லைன் எக்ஸாம் நவம்பர் டிசம்பர் 2021 எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்று 2 நாள் தான் இருக்குது. 16, 17 திங்கள் செவ்வாய் 2 நாள் தான் இருக்குது. செவ்வாய்க்கிழமை 5 மணிக்கு தான் டைமு. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஆர்ஏ இல்லைன்னா யூ கிரேடு போட்டு இது பண்ணியிருந்தாங்க, இல்லைன்னா இந்த மார்க் அதிகமாக வரும்னு நினச்ச மார்க்கமே இருக்குன்னா நீங்கள் ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுங்கள். 300 ரூபீஸ் ப்ளஸ் டிடி கம்ஸில் இருந்தால் உங்கள் காலேஜில் கேட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ காப்பி வந்துட்டு பின்னாடி அந்த ஃபோட்டோ காப்பியை ஒரு டைமுக்கு 2 டைம் கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரீவேலேஷன் அப்ளை பண்ணலாம். ரீவேலேஷனுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் வரும் யூனிவர்சிட்டி சைடில். அதுக்கு 400 ரூபீஸ் வரும் ரீவேலேஷனுக்கு. அந்த அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் அப்ளைடர் காலேஜுக்கு ப்ளஸ் ஸ்பெஷல் கேஸ் அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ரீவேலியேஷன் ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் 12ஆம் தேதி முடிஞ்சு, ரெகுலர் அப்ளைடர் இருந்தால் 7ஆம் தேதி முடிஞ்சிருச்சு ரீவேலியேஷன் ப்ராசஸ் அமௌண்ட் பே பண்ணுறது. இதுக்கு மேலே ரிசல்ட் அதுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. சப்போஸ் பப்ளிஷ் பண்ணால் நான் வீடியோ போடுறேன், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.